Hi, hello everyone. In the video, Max 600 ECG machine oda side door eppadi replace pannalam abindradha kaatta pora. Vaanga video ku la polam. Side door eroda benefits enna na idu idhula dhaan vandu namba print kedaikum. Adhaavadhu idhu oru printer door abdin sollalam. Inge dhaan vandu printer head vechittu namba close pannna close aagum. Adhu vandu indha printer door vandu odanjirukanaala idhu vandu sariya close aaga maattundhu. Idha eppadi change pannalam abindradha kaatta pora. Vaanga video ku la polam. Idha vandu printer head. And the black color இருக்குது சோ அது மூலமா தான் நமக்கு வந்து பேப்பர் பிரிண்ட் ஆகி வருது இது கரெக்ட்டா அட்டாச் ஆனாதான் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டு பிரிண்ட் ஆகி வரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா பேக் சைடுல வந்து 4 ஸ்க்ரூஸ் இருக்கு 4 ஏமே ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நான் ரிமூவ் பண்ணிருக்கேன் ரிமூவ் பண்ணும்போது பாத்து ரிமூவ் பண்ணுங்க அங்கங்க கேபிள் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு அந்த என்ன ரெண்டு கேபிள் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் ரெண்டுமே கழட்டிட்ட பிறகு தான் உங்களுக்கு காட்டிருக்கேன் என்னென்ன எங்க இருந்ததுன்னு காட்டுறேன் இந்த கேபிள் வந்து இந்த இடத்துலயும் இன்னொரு கேபிள் வந்து லெஃப்ட் சைடுலயும் இருந்தது தென் இந்த சைடு இந்த பிரிண்டர் ஹெட் இருக்குலையா அங்க ஒரு கேபிள் இருந்துச்சு அதையும் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன் மூணு தான் வந்து நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கேன் இந்த மூணுத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு லெக் மாதிரி கொடுத்திருக்காங்கல இந்த ECG மெஷின்ல இந்த லெக் வந்து ஜஸ்ட் நம்ம புல் பண்ற மாதிரி தான் இது ஸ்க்ரூ அப்படி எல்லாம் எதுமே கிடையாதுங்க அது வந்து ஸ்ட்ரைட்டா ஹாரிசான்டலா சாரி வெர்டிகலா வச்சிட்டு பேக் சைடு புல் பண்ணுங்க அது வெளியில வந்துரும் இந்த ஒயிட் கலர் நாப் பார்த்து புல் பண்ணுங்க அது பிச்சிட்டீங்கனா திரும்ப போட முடியாது இந்த லெக் வந்து ரிமூவ் பண்ணனும் ரெண்டு சைடுமே பாருங்க ரெண்டு லெக்குமே வந்து ரிமூவ் பண்ணிட்டா ஈஸியா அது வெளியில வந்துரும் டோர் ரெண்டுமே கழட்டிட்டா ஈஸியா எடுத்துறலாம் தென் வந்து நியூ டோர் வச்சுக்கலாம் இது வந்து ஒரே ஆப்ஷன் தாங்க இதுல வேற எதுவும் சர்வீஸ் பண்ண முடியாது டோர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா புது டோர் தான் வந்து வாங்கி போடணும் இது அரௌண்ட் ஒரு 6000 ரூபீஸ் ஆகும் ஜி எல்லாமே காஸ்ட்லி தான் இது வந்து அதே மாதிரி சேம் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சு அந்த லெக்கை வந்து ஃபிட் பண்ணுறது தான் பாருங்கள் எங்கே உடஞ்சிருக்குன்றதை நான் காட்டுறேன் அந்த பிரிண்டர் ஹெட்டு வந்து வைக்கிறதுக்காக அந்த ரெண்டு சைடும் ஒரு டிப்பு மாதிரி இருக்கு இல்லையா அதில் ஒரு சைடு டிப்பு வந்து உடஞ்சிருச்சுங்க அதே மாதிரி இப்போ எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சு ரீஃபிக்ஸ் பண்ணுறது தான் இப்போ நான் ரெண்டு சைடுமே வச்சுட்டேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப ஹாரிசாண்டலாக வச்சுருங்க அந்த லெக் ஆ இந்த மாதிரி வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஒர்க்கு இப்போ அந்த பிரிண்டர் காயில் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு சைடு மட்டும்தான் அந்த ஸ்பைரல் மாதிரி வந்திருக்கும் இன்னொரு சைடு வந்துட்டு ஃப்ளாட்டாக தாங்க இருக்கும் கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கங்க இப்போ எல்லா கேபிள்ஸுமே வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதில் ஒன்று என்னென்னா இப்போது ஏதாவது கேபிள் ரிமூவ் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா ரீஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே ஃபுல்லாக அந்த மிஷினை க்ளோஸ் பண்ணாமல் ஒன்ஸ் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மிஷினையும் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு ஆன் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு ஏதாவது கரெக்டாக ஆன் ஆகாமல் இருக்கும் பிகாஸ் என்னென்னா அது வந்துட்டு லூஸாக நீங்கள் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருப்பீங்க இப்போது எடுக்கும்போது அதை இழுத்தும் ஒரு டைம் பார்த்துருங்க அது ஏதாவது லூஸாக ஃபிட் பண்ணிட்டால் திரும்ப நம்ம ரெண்டு வேலையாகிடும் அகெயின் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ரீஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அதனால் பெட்டர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே ஆன் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது ஜஸ்ட்டு நம்ம இன்செர்ட் பண்ணுறது மட்டும்தான் நான் இப்போ எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் ஆன் பண்ணியும் செக் பண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள் மிஷின் ரெடியாக இருக்குது நவ் ஐ எம் கோயிங் டு யூஸ் இட் தேங்க்யூ